வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான தன்னம்பிக்கை கதை. ஒரு பையன் அருமையாக படிச்சிருக்கான், நிறைய மார்க் வாங்கியிருக்கான், பயங்கர இன்டெலிஜென்ட், ஆனால் வேலை மட்டும் கிடைக்கல. என்ன கொடுமை சார் இது, இல்லையா? அந்த கண்டிஷன் தான். அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், ஒரு வேலையும் அவனுக்கு முறையாக கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இப்படி ஒரு 6 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் ஊர்லேருந்து அவனுடைய நண்பன் ஒருத்தன் வரான், அவன் கூட படித்தவன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியூரில் வேலைக்கு போனான். அவன் வந்தவொடனே டே என்னடா இப்படி இருக்க எல்லாம் கேட்குறான். நல்லா தாண்டா இருக்கேன், வேலை மட்டும்தான் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப விரக்தியாக பேசுகிறான். அப்போது ஏன் உனக்கு கிடைக்கல, நீ தான் பிரில்லியண்ட்டா, எல்லாம் கரெக்டாக, என்னடா கன்றாவி கிடைக்கலடா, ஓ சொரே சலிப்பு, போகாத கோயிலில் வேண்டாத சாமி இல்லை, எல்லாம் சேர்த்து சொல்கிறான். அப்படியா, சரி, இதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 நாள் இவன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வரான். வந்த உடனே இவங்கிட்ட வந்தான், நேராக வந்து ஒரு தாயத்தை எடுத்து காமிக்கிறான். இந்த தாயத்து இந்த திருநெல்வேலி பக்கத்தில் கேரளா பார்டரில் உள்ள ஒரு பெரிய சாமியார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன், இதை மட்டும் நீ கையில் கட்டிட்டு போ, எங்கே போனாலும் வெற்றி தான், நிச்சயமாக வெற்றி, அவ்வளோ பெரிய சாமியார் அவர், அதனால் நான் உனக்காக சொல்லி உன்னுடைய தகவலாம் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். உடனே அப்படியா கொண்டா அப்படின்னு கையில் கட்டிட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் போட்டு மறைச்சிட்டு ஒரு 2-3 நாளில் இவனுக்கு ஒரு இன்டர்வியூ வருது. எப்போவோ அப்ளை பண்ண ஒரு இன்டர்வியூ வருது, நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம், நல்ல பதவியும் கூட. போகிறான், டான் டான் டான்னு பதில் சொல்கிறான். இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் கேட்குறாங்க, தெரியாத கூட இவன் ஒட்டி அடிக்கிறான், கரெக்டாக இருக்குது, எல்லா வகையிலையும் ஓகே, இவர் அப்பாயின்ட்டாங்க. அப்போவே இவனுக்கு தலகால் புரியல. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே அந்த தாயத்தை லேசாக தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்தவுடனே அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அடே என்னடா பண்ண தாயத்துக்குள்ளே, அடா 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 அடா, என்ன ஒரு பிரமாதம் அப்படின்னா, எல்லாம் அப்படி தான்டா, அதெல்லாம் ஒரு நல்ல நேரத்துக்கு நல்லது நடக்கும், அதான் விஷயம், வேறு என்ன இதில் இருக்குது, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின், ஆ அப்படி இல்லை, நீ பெரிய ஆள், எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டேன், நீ இப்போ கிளம்பு, 2 நாள் கழித்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், இந்த 2 நாள் கேப்பில் நாம் போய் அந்த சாமியாரை பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கு ஏதாவது கௌரவம் பண்ணணும், மரியாதை பண்ணணும், பணம் காசு கொடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், நான் எனக்கு இல்லாட்டி தூக்கம் வராது, அதுக்கே நீ அவ்வளோ தூரம் போகிற, என் காலில் விழு, எனக்கு எல்லாம் கொடு அப்படின்றான். என்னடா உளற, டேய் நான் 2 நாள் ஆக்சுவலாக அங்கே போகலடா, அப்படி ஒரு சாமியாரே இல்லை, நான் வேறு வேலையை போயிட்டு வந்துட்டேன், உனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அப்படி ஒரு சாமியார் தாயத்துன்னு ஒரு சின்ன அப்ளை பண்ணேன், அந்த நம்பிக்கை வந்து உன்னை ஆள் மனசில் பதிஞ்சதுனால நீ ஒரே இன்டர்வியூ முதல் இன்டர்வியூலே அடிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னு. என்ன நிஜமாக சொல்கிறேன், நீ வேணால் அந்த தாயத்தை கழட்டிப்பார், அது தாயத்து தான், ஒரு சின்ன குழாய் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது மந்திர தந்திரங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எடுத்துப்பாருன்னா அது காலியாக இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கேட்டான், இப்போ சொல்கிறா தாயத்தினால இன்டர்வியூவில் நீ ஜெயிச்சியா, உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையினால் ஜெயிச்சியா? அதான் சொல்லுவாங்கடா, மந்திரம் கால் மதி முக்கால் அப்படிம்பாங்க. மந்திரம் கால்வாசி இதில் வேலை செஞ்சுருக்கு, அதாவது இருக்கோ இல்லையோ ஒரு மந்திரம் இருக்கிறதா நீ நம்புகிற இல்லையா, அதான் மந்திரம் கால். ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கை, நம்மக்கிட்ட தாயத்து இருக்குது, எவ்வளோ நம்மளை என்ன பண்ண முடியும்னு ஒரு அசைக்க முடியாத ஒரு வேகத்தில் போகிற பற்றியா, அதுதான் மதிமுக்கால், உன்னை ஜெயிக்க வச்சது அதுதான். சரியா, இனிமேல் நீ இந்த தாயத்தில் ஏதோ இருக்குன்னு நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இதே ஸ்பீடில் நீ போய்கிட்டே இரு, மேலே எவ்வளோ உயரம் போக முடியுமோ போ. சரியா, சோர்ந்து போகாத, அவநம்பிக்கை அடையாத, எல்லாருக்கும் ஒரு நாள் நிச்சயமாக நல்ல பொழுதாக விடியும், உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அப்படியே அவங்க நல்லபடியாக வாழ்ந்தாங்க. இந்த விஷயம், இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள், குறைநிறைகள் எதாக இருந்தாலும் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.